नमस्ते அந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துடைய மாநில அமைப்பு செயலாளராக இருந்தேன். இந்த எமர்ஜென்சிக்கும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. உதாரணமாக நம்மளுடைய பீகார் மாநிலத்தில் வித்யார்த்தி பரிஷத்துலாம் அந்த ஜேபி போராட்டத்துக்கு முன்னாடி நின்றது. இந்த எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஏபிவிபிக்கு அதிக ஸ்ட்ரென்த்து கிடையாது. மெட்ராஸ் மதுரை சிதம்பரம் இதெல்லாம் தான் நமக்கு யூனிட், அதுக்கப்புறம் மேலே கிடையாது. ஆனால் அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் ஆன உடனே நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை அதிகாரிகள் கொடுத்தாங்க. இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவரும் நானுமா சேர்ந்துட்டு நம்ம சென்னையில் உள்ள பிரபுகர்கள் எல்லாரையும் பார்க்கணும், ஒவ்வொரு துறையிலையும் தடம் பதித்தவர்கள், அது அரசியலாக இருக்கலாம், எழுத்து துறையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஒவ்வொரு துறையிலையும் தடம் பதித்தவர்களை சந்தித்து இந்த எமர்ஜென்சிக்கு எதிரான ஒரு கருத்தை நீங்கள் திரட்டணும் அப்படிங்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. அதற்கெல்லாம் முன்னால் ஒரு சம்பவம் அது அவசியம் சொல்லணும். எமர்ஜென்சி டெக்ளேர் ஆன ஒரு ரெண்டு மூணு நாளே நடந்த விஷயம் அது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் என் நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ வித்யார்த்தி பரிஷத்தினுடைய ஆல் இண்டியா ஆர்கனைஸ் செக்ரட்டரி மதன்தாஸ் தேவி அவரும் எங்கூட தான் இருந்தார். அவரையும் அழிச்சுக்கிட்டு நண்பர் வீட்டில் போய் தங்கிட்டோம். ஏன்னா அவர் மூவ்மெண்ட்டு எப்படி பண்ணலாம், ஃப்ரீயாக போகலாமா போகக்கூடாதா, அதெல்லாம் கொஸ்டின் இருந்தது. என் நண்பருக்கு அப்போ திருமண லட்சியாக இருந்தது. அவர் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கலான்னு ஆசைப்பட்டார். ஸோ அந்த பாட்டும் நாங்கள் சேர்ந்து போனோம். அவர் கலவையில் இருந்தார். கலவையில் போய் பார்த்தபோது நீண்ட நேரம் வெளியிலே வரல, ஒரே கூட்டம் வெளியில். அவர் கூட இருக்கக்கூடிய ஸ்ரீகண்டன் உத்தரவருக்கு கூட இருப்பார். அவர் கொஞ்சம் வெளியில் வந்தபோது நான் சொன்னேன், இந்த மாதிரி நாட்டில் நெருக்கடி தலைவன் பிரிவாக்காதுல இதை போடணும், நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொல்லிடுவோ டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோன்னு. இல்லை இல்லை நீங்களே வந்திருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள் பெரியவா வருவார்ன்ற அவர். கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா வந்தால் நாங்கள் நின்ற இடத்துக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 40 அடி தூரம் இருக்கும். ஆனால் வந்த உடனே வழக்கம் போல மடத்தில் எல்லாருமே அவாவா தங்க போதை சொல்லிட்டு ஒவ்வொரு வரை சித்தம் இந்த ஊரில் அவருக்கு அந்த ஊரில் அவருக்குள்ள சொன்ன பிறகு ஸ்ரீகண்டன் பக்கத்தில் இருந்தவர் அவர்கிட்ட இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையை காமிச்சு என்னன்னு கேட்டார். எமர்ஜென்சி டெக்ளேர் ஆகியிருக்கு, சங்கத்தினுடைய தலைவரை ஆந்திராவில் அரெஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவர் கேட்டார், இந்த தலைவர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டார். நான் சொல்லி 73 அவர் குருஜி காலம் பண்ணார், அதுக்கப்புறம் தான் இவர் தலைவர் ஆனார், இது 75 2 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு வரிசையாக சொல்லு. முன்ன பின்ன சொல்லாத வரிசையாக சொல்லுவாள், எமர்ஜென்சி எப்படி ஆரம்பித்தது, என்றைக்கு டிக்ளேர் பண்ணால், எப்போ பண்ணால், யாரால் அரெஸ்ட் ஆனால், இப்போ ராஜ் தேசாய், வாஜ்பாய், அத்வானி வரிசையாக சொல்லிட்டு வந்தேன், எல்லாம் பொறுமையாக கேட்டேன். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவெல்லாம் பெங்களூர் செல்லில் இருக்கா தெரிஞ்சு சில பேர் வேறு இடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு கேள்வி கேட்டேன், நீ என்ன பண்ணுறீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் அந்த வித்யார்த்தி பரிஷத்னு ஒன்று இருக்குது, அதனுடைய அமைப்பு செயலாளராக இருக்கேன்னு. படிச்சுன்னு ஒரு பதில் கேட்டார், எங்கே அந்த பீகாரில் கலாண்டா பண்ணிட்டுருக்காள் அவாளான்னு கேட்டார். இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த வித்யார்த்தி பரிஷத் ஆர்கனைஸ் செக்ரட்டரி மதன்தாஸ் தேவி சுரியது பட்டது. எங்கேயோ குக்கிராமத்தில் இருக்க இவர் வந்து பீகார் மூமெண்ட்டை பற்றி வித்யார்த்தி பரிஷத்னு ஒன்று பீகார் மூமெண்ட் லிங்க் பண்ணிக்கிறாரு அப்படியே வரவேற்று போயிட்டார். சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் மட்டும் இல்லை, என் பக்கத்தில் மதன்தாஸ் இருக்கார், அவர் தான் ஆல் இண்டியா ஆர்கனைஸ் செக்ரட்டரி, அவரும் கூட இருக்கார்ன்னு. அங்கே தான் பெரியவாடு பெரிய அனுகிரகம். அது மதன்தாஸ் சொன்ன உடனே அங்கேருந்து மராட்டியிலேயே ஒரு குரல் கொடுத்தார். அவர் உங்கள் வீட்டு பேர் என்ன? அட்னாம் காய் அப்படின்னார். இந்த மதன்தாஸ் தேவிக்கு என்ன சொல்ல அப்படியே அரண்டு போயிட்டார். அவர் குஜராத்தி மராட்டி எல்லாம் தெரியும். மராட்டியில் அது கேள்வி வந்தவுடனே தேவி அப்படின்னார். அவர் இந்த கைகாட்டி மரம் உசத்துற மாதிரி இந்த கையை மேலே உசத்தி தேவி ஆசீர்வாதம் பண்ணார். அது இந்த எமர்ஜென்சி எதிர்த்து போராடின இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்ம எடுத்துக்கணும். அதன் பிறகு இந்த பிரண்டர்கள் பட்டியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது பல விதமான அனுபவங்கள். இங்கே மாம்பலத்தில் வெஸ்ட் மாம்பலத்தில் பப்ளிக் சென்டர் மட்டும் பிரபலம். அதை ஆரம்பித்தவர் எம்சி சுப்பிரமணியன் பேர். அவர் வந்து இப்படி ஜேர்னலிஸ்ட், கடைசி காலத்தில் இந்தியன் ரிவ்யூங்கிற பத்திரிகையில் எடிட்டராக இருந்தார். அவர் அவருக்கும் சங்கத்துக்கும் நல்ல பழக்கம். எனக்கு நான் அடிக்கடி அவரை பார்ப்பேன். இந்த எமர்ஜென்சி டெக்ளேர் ஆன ஒரு 2-3 நாள் கழித்து அவரை போய் பார்க்க போகிற போது
அவர் ஒரு கடிதம் காமிச்சார் கிட்ட திஸ் மே பி ஆஃப் யூஸ் டு யூ அப்படி கொடுத்தார் கிட்ட அந்த கடிதம் என்னன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ராஜாஜி எல்லாருக்கும் திருக்கி பழகினவர் சுவராஜ்யா பத்திரிகை எடிட்டராக இருந்தவர் மத்தியில் நேரு கேபினெட்டில் மந்திரியாக இருந்தவர் அதுக்கு மேலே நாம் அரசியம் அரசியல் சட்டம்னு சொல்லுவேன் அந்த அரசியல் சட்டம் தயாராகிற அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியில் மெம்பராக இருந்தவர் கே சந்தானம்னு பேர் அவர் அவருக்கு அப்போ 80 வயசு மயிலாப்பூரில் நாகேஸ்வர அப்பாருக்கிட்ட அவர் வீடு அந்த தள்ளாத வயதிலும் அவர் என்ன பண்ணார்னா அந்த எமர்ஜென்சின்னு வந்த உடனே இது நாட்டுக்கு நல்லதில்ல அரும்பாடுபட்டு பாதிக்கிற சுதந்திரம் இது இந்த மாதிரி ஒரு இழக்கக்கூடாதுங்கிறதுல அவருக்கு ஒரு ஆழ்ந்த அக்கறை அவர் ஒரு லெட்டர் தயார் பண்ணார் அது வந்து பார்லிமெண்ட் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஜனசங் என்ன இல்லாமல் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாரும் லெட்டர் போட்டு ராஜ்யசபா லோக்சபா இது உங்களுடைய கடமை இந்த தருணத்தில் சுதந்திரம் போராடி பெற்ற சுதந்திரத்தில் நம்ம இழக்கக்கூடாது நீங்களாக ரிவென் பண்ணணும் எமர்ஜென்சி எதிர்க்கணும்னு லெட்டர் போட்டிருந்தேன் இந்த கடிதை கையில் வந்த உடனே நான் அப்போ நம்முடைய சங்கத்தினுடைய பிராந்த பிரச்சாரங்க சூர்யநாராயண ராவ் அவர் தலைமறைவாக இருந்த இடத்துல போய் அதை பார்த்து கொடுத்தேன் அவருக்கு அபாரமான சந்தோஷம் ஏன்னா ஒரு 10 நாளைக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாமல் கம்யூனிகேஷன் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி அப்போலாம் வந்து செல் கிடையாது ஒன்றும் கிடையாது இமெயில் கிடையாது ஃபோன் தான் ட்ரங்காவில் தான் போட்டு பேசணும் எஸ்டிடி தான் சிம்பிள் லிமிடெட் யூஸ் தான் எஸ்டிடி அந்த மாதிரி ஒரு புழுக்கத்தில் இருந்த ஒரு இயக்கத்துக்கு இந்த கடிதாசை பார்த்தோன்னா அவருக்கு சூழ்நாடாக மகிழ்ச்சி தாங்கலை உடனே அதுக்கு நிறையா காப்பி எடுத்து சைக்ளோ அப்போல்லாம் இந்த ஜெராக்ஸ்லாம் கிடையாது சைக்ளோசில் பண்ணி நாடு முழுக்க அந்த காப்பி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அது சரசங்கச்சாரர்லேருந்து எல்லாருக்கும் அது டானிக் மாதிரி இருந்தது அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு அந்தந்த ஊரில் உள்ள பிரபலங்கள்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு பேசுகிறதுக்கு அது வழியாது இதே போல் இங்கே சர்வோதய தலைவர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் பேர் அவர் சத்தியமூர்த்தி சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய குமாரதி லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி பேர் அவங்க இந்த மாதிரி சில சங்கத்து அல்லாமல் இந்த எமர்ஜென்சிங்கிறது கேடுன்னு நினச்சிக்கக்கூடிய சிந்தனை உள்ளவங்களாம் சில பேர் அவங்க தொடர்புகள்லாம் வந்தது மனக்கலத்தின் ஒருத்தர் சோஷலிஸ்ட் லீடர் எல்லாருமா அடிக்கடி சந்தித்து இது என்ன பண்ணுறது என்ன அளவில் இதில் எதிர்க்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுருக்கோம் வித்யார்த்தி பரிஷத் தலைவரை உடனே என்ன பண்ணோம்னா ஆகஸ்ட் மாதம் சரியான சந்தர்ப்பம் வச்சு சுதந்திர தினம் சுதந்திர தினத்துக்கு முன்னால் ஒரு எப்படியான ஒரு ஜனங்கிட்ட ஒரு மொபிலைசேஷன் இருக்கணும் அதற்காக என்ன பண்ணோம்னாக்க ஒரு 10 நாளைக்கு ஒரு லெக்சர் சீரீஸ் ஏற்பாடு பண்ணும் யாராவது சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்களோ அது லாலா லட்சுமத் ராய் திலகர் நம்முடைய வாவு சிதம்பரனார் திருவிக அந்த மாதிரி 10 பேர் பேரை செலக்ட் பண்ணி தலைவர்கள் காட்டும் பாதை அப்படின்னு போட்டோம் அது நிறைய பேர் கலந்துட்டாங்க அது எல்லாருக்கும் உற்சாகமாக இருக்கும் இதை எடுத்து நிறையா பேர் சந்தர்ப்பம் பண்ணி பண்ணுற போது சத்தியாகிரகம் அடுத்த ஸ்டேஜ் வந்தது சத்தியாகிரக ஸ்டேஜ்லேயும் இந்த மேலே கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுற போது துக்ளக் ஷோ அவர் ரொம்ப நமக்கு அனுசரணையாக இருந்தார் இது தவிர பாரதியினுடைய பிறந்தநாள் நினைவு நாள் வந்தது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணோம்னாக்க நாட்டினுடைய இருக்கிற சூழ்நிலையை இளைஞர்கள் எப்படி கையாளலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாரதியினுடைய ஒரு கவிதை இருக்குது சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்துக்கு சொன்னதுன்னு அது பூர்த்தி ஆகாத கவிதை அப்படியே தான் புக்கில் இருக்குது இல்லையும் அதை அந்த கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் பரிந்துரைத்தோம் பாரதியாரை பூர்த்தி செய்யப்படாத அந்த கவிதையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கன்னு சொன்னோம் அது மவுண்ட் ரோடு எல்எல்ஏ ஹாலில் நடந்து பார்க்கணும் நிறைய குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவர்கள் அன்றைக்கு இருந்த இந்த ஒரு நெருக்கடி சூழ்நிலையை மனசில் வச்சுட்டு அந்த கவிதையை நல்லா அகப்ப முடித்தாங்க கூடி இந்த சிஐடிக்கு என்ன பண்ணுறது தெரியல ஒன்றும் பண்ண முடியல அவங்களால் வந்திருந்தாங்க 2-3 சிஐடி ஒன்றும் பண்ண முடியல அவங்களால் அவங்களும் சிரிச்சுருந்தா இருந்தாங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நம்முடைய எமர்ஜென்சி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சது சத்தியாகிரகம் வந்து 75 ஆரம்பித்து 75 தீபாவளி முடிஞ்சு ஆரம்பிச்சிருந்தது 76 ஜனவரி 76 ஜனவரிக்கில் பீச்சில் ஒரு பெரிய சத்தியாகிரகம் அதில்
வேடிக்கை பார்க்க தான் நான் போனேன், என்னையும் கைது பண்ணாங்க. சிறையில் ஒரு 3 மாதம் இருந்தோம், அது தனி அனுபவம். அதற்கு அடுத்தபடியாக வெளியில் வந்த உடனே சில அனுபவங்கள் கிடைச்சிது. சிட்டிசன்ஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு ஃபோரம், மகாராஷ்டிரா சேர்ந்தவர் ஜஸ்டிஸ் தர்க்கும் டேனு பேர். அவெல்லாம் ஜேபி சோஷலிஸ்ட் பேக்ரவுண்ட் உள்ளதாக வேண்டாம். அந்த ஜஸ்டிஸ் தர்க்குண்டே என்ன பண்ணார்னா, பூனாலேருந்து ஒரு லேடி, அவங்க பேர் கிருஷ்ணாபாய் நிம்கன்னு பேர். ஆரம்பத்தில் அவங்க மெட்ராஸ்லாம் இருந்தாங்க, சோஷலிஸ்ட் குரூப்பில் சேர்ந்தவங்க. பின்னால் திருமணம் ஆனவர்கள் பூனா போனவங்க. அவங்கள சென்னைக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நீ போய் இதில் ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க தர்க்குண்டே. அந்த கிருஷ்ணாபாய் நிம்கர் வந்த உடனே அவங்கள மையமாக வச்சுட்டு இங்கே நிறையா நிகழ்ச்சிகள் நடத்தினோம். ஹால் மீட்டிங்காக இருக்கலாம், சின்ன சின்ன மீட்டிங்காக இருக்கலாம், சிட்டிசன்ஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு. அதில் ஒரு பெரிய விழுவு என்னென்னா, சிவில் லிபர்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு, அது வந்து ஆராசபால நடந்தது 1976-77, அது கரெக்டாக இயர் ஞாபகம் இருக்குது. ஆராசபால செழியன் அதில் முக்கியமாக கலந்துட்டார், ஷோ பேசினார். குருமூர்த்தினால தான் அதை ஆர்கனைஸ் பண்ணோம். பவர் பணம் பெருசாக போகும், நிறையா பேர்லேருந்து வசூலிக்கல, கொஞ்சமாக தான் கிடச்சிது. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தா முதல்ல எத்தனை பேர் வருவா சந்தேகம், போஸ்டர் தான் போட முடிஞ்சுது, பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்க முடியாது, போட மாட்டான், முன்னால் நியூஸ் போட்டாலும் போட மாட்டான், சென்சார்ஷிப். அதனால் போஸ்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணி ஒட்டினோம். அதாவது ஆச்சரியம்னா, அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறாட்டி காலையில் பார்த்தாக்க ஆராசவா ஊழ்க ஃபுல், சமுதாயத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களும், அதாவது யாரெல்லாம் சாதாரணமாக அந்த நமக்கு ஏன்பா அந்த 9 ஒதுக்கக்கூடிய நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாருமே அது இருந்தாங்க. அதால் ஆச்சரியமான விஷயம். பள்ளிக்கூட வாத்தியார், அப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே உள்ளூரும் தாபம் வந்து உட்காந்துருந்தாங்க. முழுக்க காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு தான் முடிஞ்சுது. ஸோ இது கிராண்ட் சக்ஸஸ். அதில் ஷோ கலந்துட்டார், செழியன் பேசினார். அதில் செழியன் நடந்த ஒரு பண்பு தான் ரொம்ப அருமையான விஷயம், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொதுவான ஒரு விஷயம் வரும்போது நாம் எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்காமல் இருக்கணும், என்ன பிடிவாக படிக்கணும், அதெல்லாம் அவங்க படிப்பினேன். அந்த கான்ஃபரன்ஸில் ரெசல்யூஷன்லாம் தயார் பண்ணுங்கிற போது கேசன் தானம் 5-6 ரெசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணி கொடுத்தார். அதில் ஒரு ரெசல்யூஷன் வந்து ஃபெடரல் டெமோக்ரஸியாக இருக்கணும் இந்தியான்னு சொன்னார். இது டிஎம்கேக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட். ஆனால் சோக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கான்ஃபரன்ஸ் ஆரம்பித்த உடனே மேடையில் அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷனை டைப் பண்ணி எல்லாத்தையும் இப்படி காமிச்சின்னு போனேன். மற்றவங்களாம் ஒத்துட்டாங்க. செழியன் பார்த்துட்டார், அதுக்கப்புறம் வந்து கேஎஸ் ஹெக்டே தான் பிரசிடென்ட், அவரை பார்த்துட்டார், மற்றவங்களாம் சரி கொடுத்தாங்க. இது சோட்டு எடுத்துன்னு போனவுடனே, நோ, ஐ வோன்ட் அகிரி வித் திஸ் ஃபெடரல் ரெசல்யூஷன், இதுதான் நான் வந்து ஓப்பராக சொல்லிடுவேன், என்னுடைய கருத்து மாறுபடுறேன்னு மீட்டிங்கில் சொல்லிடுவேன். நான் திருப்பி செழியன்ட்டு வந்தேன். இங்கேருந்து வந்து இந்த மாதிரி சொல்கிறார் சார் அவர், இப்போ பெரிய 6 காலம் வந்துருக்கு, இப்போ போய் நம்ம கூட கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதுவே ஆகிடும். அப்போ ரொம்ப அருமையான வார்த்தை சொன்னார் சார், இன்னைக்கு நமக்கு வேண்டியது டெமோக்ரஸி, வி ஷுட் ரெஸ்டோர் டெமோக்ரஸி ஃபஸ்ட், அதுக்கப்புறம் ஃபெடரல் யூனிட்டரி எல்லாப்போ தீர்மானம் படிக்கலாம். ஸோ அந்த ரெசல்யூஷன் அப்படியே எடுத்துருங்க சார்னு பேனாவை எடுத்து அப்படியே அடிச்சுட்டேன். அது மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய தலைவர்கள் அவளோட கலந்துக்கிட்டு, கல்லூரி மாணவர்கள் பல பேர் நேரடியாக செய்திக்கு வந்த பின்புறத்தில் வந்து நிறையா பேர் செஞ்சாங்க. அதனுடைய இறுதி கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சுப சகுனம் மாதிரி இந்த வந்தய மாதத்தினுடைய செண்டினரி வந்தது. வந்தய மாதரம் பாடலில் பக்கீம் சந்திரர் எழுதினார் செண்டினரி அப்படின்னு தகவல் கிடைச்ச உடனே அதை எடுத்து நாங்கள் நிறையா நிகழ்ச்சி நடத்தினோம். அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியில் கிருப்ளானியே வந்தார். எம்சிடிஎம் ஸ்கூலில் புத்தாரப்பேட்டை ஸ்கூல் நடந்தது, இதில் புரசவாக்கத்தில் அது இவரே வந்தார், கிருப்ளானியே வந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்டாம்ப் ஒட்டிக்கிட்டாங்க. அந்த ஸ்டாம்ப் ஒட்டிக்கிட்ட நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்கும், போய் பிஎம்சியை போய் பார்க்கலான்னு போய் போஸ்ட்மார்டம் சென்டரில் பார்த்தேன். ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறீங்க, நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், வந்தே மாதம் சென்டினரி செலிப்ரேஷன், இதை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு அவர் ஒத்துட்டார். இவர் ஆந்திரா யூனிவர்சிட்டி ஃபார்மர் வைஸ் சான்சலர் கேஆர் சீனிவாசே தான். அவர் வந்து அதை ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தை வாங்கிப்பாருங்க. விவேகானந்தா காலையில் நமக்கு தொடர்பு இருந்தது, அவங்களுடைய ஃபிலடெல்ஃபியா அசோசியேஷன்ல நடத்தின ஒத்துட்டாங்க. ஸோ காலையில் பார்த்தா நிறைய பேர் வந்தாச்சு. கரெக்டாக நிகழ்ச்சி 3/4 மணி நேரம்
டிஎன்சிவன் ஜானகிராமன் பேர் அவர் வந்தார், கேஆர் சீனிவாசன் வந்தார், ரொம்ப அளவு அதிகமாக பேசலை. சுவாமி நம்ம காரியக்கட்டங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிகழ்ச்சி நல்லா முடிஞ்சு சுமூகமாக, அந்த பிரின்சிபலுக்கு சந்தோஷம், கரெக்டாக காலேஜ் பெல் அடிக்கிச்சே முடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷம் தருவார். ஆனால் மறுநாள் போலீஸ் சிஐடி பிஎன்சி எப்படி அவரை பார்த்துருக்கான், பார்த்து என்ன சார் ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன் போயிருக்கு, எனக்கு தெரியாது சார் ஆர்எஸ்எஸ் இங்கே யார் சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தான் சார் அப்படின்னு இருக்கான். அந்த மாதிரி இந்த பல அனுபவங்கள் இதில் இன்னொரு நகைப்புக்காக ஒரு விஷயத்தையும் சொல்லி வரேன். இந்த கே சந்தானம் மாதிரியே என்எஸ் வரதாச்சாரின்னு உத்தரவிட்டார். அவர் வந்து அட்வொகேட்டாக இருந்தவர், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டார். காந்தி தலைமை எடுத்துட்ட உடனே பாய் காட்டணும், அப்போ கொடுத்தா கோர்ட்டுக்கு போக மாட்டோம், அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்க்கே போகிறது கிடையாது. அவர் வெறும் சட்டை போட மாட்டேன்னு வச்சுட்டார். சுதந்திர போராட்டத்துக்கு போது சட்டை போட மாட்டேன், மேலே மேல் துண்டியாக போட்டுருவேன். அவர் அடையாளம் இருந்தார் வயசானவர், அவருக்கு 80 வயசு. அவரும் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி வருவார். இந்த பீக் எமர்ஜென்சியில் என்ன பண்ணோம்னா, ஒருத்தரை எங்கேயாலும் அடிக்கடி மீட் பண்ணணுமே, ஆர்எஸ்எஸ் காரில் மீட் பண்ண முடியாது, சாந்திக்கு ஒன்றுமே இல்லை. திருவள்ளிக்கையில் திருமுட்டீஸ்வரப்பேட்டைன்னு அந்த சிவன் கோவிலில் மீட்டிங் வைக்கிறோம் சொல்லிட்டோம். அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸில் போய் நம்ம பக்தர்களாக கூடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கூட்டத்தை கூட்டியாச்சு. இவர் வரதாச்சாரியை போய் கூப்பிட்டேன், நான் வரேன்ப்பா அப்படின்னு வந்து தரவர் மீட்டிங் நடக்குது. எல்லாரும் பேசியிருக்கா அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸில் உட்காந்துருக்கு. எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒன்றும் புரியல, பதிலாக பார்த்தா அது பஜனை நாங்கள் பஜனை எதுவும் ஆரம்பிச்சது கடைசி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்த கடைசியிலேருந்து வரதாச்சாரி ரெண்டு மூணு வார்த்தை பேசினா பேசி முடிச்சோட உட்காந்தவுடனே எல்லாம் பேசி முடிச்ச உடனே டக்குனு வரதாச்சாரி எழுந்துட்டார். ஒரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன், திருப்பி சொல்கிறேன் அப்படிங்கிற எல்லாரும் பார்த்தா இந்த பெருமாள் வரன் சீக்கிரம் தரமாட்டார், சிவன் சந்தோஷப்பட்டு உடனே வர கொடுத்துருவார். நான் தான் அன்றைக்கி இந்த சிவன் கோவில் இருக்கும், அதனால் நான் இந்த திருவேட்டீஸ்வரனை ரெண்டு கரம் கூப்பி வேண்டிக்கிறேன், இறைவா சீக்கிரமே இந்த எமர்ஜென்சியை நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸில் என்ன பண்ணுறதே தெரியல அவருக்கு. அப்புறமே சொல்லிட்டு அவன் எல்லாம் சங்கடத்தில் மாட்டிட்டீங்களே. அந்த மாதிரி விதவிதமான அனுபவங்கள். கடைசியில் எமர்ஜென்சியும் வருகிறது சார். இதுக்கு புராணத்தில் தான் இதுக்கு உதாரணம் இருக்குது. இந்திர பதவிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கேன். அந்த இந்திர பதவி யார் வேணால் போகலாம், தபஸ் பண்ணால் இந்திர பதவி போயிடலாம். ஸோ இது இந்திர பதவிக்கு ஆபத்து வராமல் இருக்கணும்னாக்க இந்திரனுக்கு என்ன பண்ணுவான்னா, யாரெல்லாம் எங்கெல்லாம் தபஸ் பண்ணுறாலோ அவளுக்கு முன்னால் அவருடைய சபையிலேருந்து ரம்பை ஊசுடி திருப்பலி எல்லாம் அனுப்புவான். திருவர் சபையெல்லாம் அவள் தபம் கட்டுப்படும். அந்த மாதிரி நீங்கள் எதில் பார்த்தா கூட, ராமாயணத்தில் பார்த்தா கூட, அசுரர்கள் வந்து ராஜாவை அட்டாக் பண்ண மாட்டான். ராமருக்காக விஸ்வாமித்திரன் யாக மாட்டான்னா அங்கே போய் கெடுப்பாங்க. வசிஷ்டர் யாகம் பண்ண அதுவே கெடுப்பான். ஏன்னா அங்கே என்ன சக்தி வருது வாழ்க்க, அரசனுக்கு எங்கே சக்தி வருது, இந்த முனிவருடைய தபசு இருந்து அதை போய் அழிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஜனசங்கத்துக்கான ஒரு ஆதாரம் வேர் சங்கம். ஸோ சங்கத்தை அமைக்க வச்சோம்னா அதெல்லாம் நமக்கு அரசியல் ஆபத்து இருக்காதுன்னு இந்திரா காந்தி நினச்சிருக்கலாம். அதெல்லாம் கிடக்கலாம் பர்சனல் கான்ட்ராக்ட் தான். நானும் குருமூர்த்தியுமே ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தினம் காலையில் ஒழுங்கு அரைச்ச மத்தியானம் 3 மணிக்கு அரைஞ்சிட்டே இருப்போம். இப்போ மாதிரி அவர் டீ ஸ்கூட்டர் கிடையாது, எங்க டீ ஸ்கூட்டர் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்டவும் தெரியாது, ரெண்டு பேரும் பஸ்ஸு ஏதோ இப்படி தான் போயிட்டுருப்போம். எல்லாரையும் பார்ப்போம் பேசுவோம், அந்த மாதிரி தான் பர்சனல் கான்ட்ராக்ட் தான். அதாவது ஒரு உருக்குமான சம்பவம், வே சாமிநாத சர்பாக ஒருத்தர், இப்போ இந்த தலைமுறைக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்க நியாயம் இல்லை. அவர் வந்து பழம்பெரும் தமிழ் எழுத்தாளர். அவர் நூல்கள் அவசியம் இப்போ தேசபக்தர்கள்லாம் படிக்கணும். அதாவது உலக அறிஞர்கள் பற்றியெல்லாம் எழுதியிருக்கார். மாஜினி அவர்களை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கார். பர்மாவில் வந்து ஜோதினி பத்திரிகை நடத்தினார். மெட்ராஸில் ரொம்ப நாள் இருந்தார். அவர் நல்ல சிறந்த சிந்தனையாளர், எழுத்தாளர், ரொம்ப வயசானவர். அவர் வந்து கடைசியில் திருவாரூரில் கலாட்சேத்திரால ருக்மணி அருந்தில் ஆதரவில் இருந்தார் தனியாக ரூமில். ஏன்னா அவரை பற்றி தெரியும். நான் குருமூர்த்தி அவர்கள் ஆக்சுவலி போனேன். அல்போ எமர்ஜென்சியாக கொழும்போ இந்த சர்வாதிகாரி ஆட்சியிலலாம் ரொம்ப சித்திர வதிலாக இருக்குமே, ஜாகிரதையாக இருக்கோ அப்படிங்கிறவர். அது மாதிரி வயசானவர்கள்லேருந்து இளைஞர்கள் வரைக்கும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க அட்வொகேட்ஸ் எல்லாருமே பார்த்தோம். எல்லோரும் பல பேருக்கு தயக்கம், பல பேருக்கு தயக்கம் இல்லை. சில பேர் மனசு வந்து உதவி பண்ணாங்க, சில பேர் உதவி பண்ணுறதுக்கு தயங்கினாங்க. விதவிதமான அனுபவங்கள், அதுதான் உலகம்.
சங்கத்துல பின்வாங்கிறது பிரச்சனை இல்லை. இதுல என்னன்னா சங்க வேலையே நடந்துதான் இருக்குது. ஓரளவுக்கு சின்ன சின்ன வீடுகள் அங்கே ஷார்ட்டாக மாதிரி இருந்ததே தவிர துவஜம் போட்டு பிராயத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணலையே தவிர இதுவாகவே ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்துதான் இருந்தது. அதில் இவர் பெரிய விஷயம் என்னென்னா அதனால தான் சங்கத்தையே இந்த தடைப்பட காரணமே சங்கத்தினுடைய கட்டுக்கோப்புலாதான் இந்த ஏபையே போராட்டமே இந்த எமர்ஜென்சியே போச்சு. இந்திரா காந்தி மட்டும் சங்கத்தை தடைப்படாமல் இருந்ததுனாக்க இந்த போராட்டம் வேறு திசையில் போயிருக்கும், புஷ்பிச்சு போயிருக்கும். மற்றவர்களால் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. மற்ற வெறும் அரசியல் சக்திகளால் இந்த போராட்டம் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. அவள் சங்கத்தையும் தடை பண்ணதுனால தான் அதுக்கு ஒரு வேகம் வந்தது. ஒரே வழியில் எமர்ஜென்சி ஞாபகம் எட்டேனல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி. இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் பாரதியார் சொல்றது தான். நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குழைத்தல் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல். இதைத்தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கும் நம்ம ரிலேஷன் சீரடையலை, நமக்கு பக்குவம் வரல. இந்த எமர்ஜென்சிங்கிறதே ஒரு டியூமர் மாதிரி தான். அதாவது நம்ம நாட்டில் வந்து இந்த அரசியலை ஸ்போர்ட்டிவாகவே நம்ம எடுத்துக்கல. யார் போய் உட்காண்டாலும் எதிர்கட்சி வந்துருமோ அவர் எப்படி அடங்குது, அவன் வெள்ளக்காரன் வந்து நம்மளை பிரித்த மாதிரி இவங்க வந்து மிகவும் பிரித்தாங்க. அதை பார்த்தான் அது வந்து ஒரு அந்த சுயநலத்தன்மை இருக்கா இல்லையா, அதுதான் இங்கே அதிகமாக இருக்குது. அது மாறணும். ஓரளவுக்கு சங்கம் சங்கத்தை சார்ந்தவர்கள்ட்ட இல்லாமல் இருக்குது, மற்றவர்கள்ட்ட சுத்தமாக இல்லை. ஒரு தடவை வந்தாச்சுன்னா அந்த அதிகாரத்தை நம்ம தான் வச்சுக்கணும், நம்ம குடும்பம் தான் வச்சுக்கணும். அதுக்கும் ஜனநாயகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதெல்லாம் மாறணும். இது பெரிய அப்புகில் டாஸ்க். அது பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனையோ வருஷம் ஆகும் பண்ணணும்.